கடகராசி என்பர்களே, நிம்மதியாக சிந்திக்கிறதுக்குண்டான நாள். பா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு. ஜெயிச்சாச்சு, இனி கவலைப்படவே இல்லை. 70% தாண்டின்னேன், இன்னும் 30% தான், பெருசு கிடையாது, நான் ஜெயிச்சுடுவேன், என் குழந்தை நன்னா படிச்சுடுவா, என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் கிடைக்கக்கூடிய நாள். தைரியம் இருக்கும்போது நிம்மதி தானாக தேடி வந்துடும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். ஒரு புரோக்கரேஜிங் பண்ணி அந்த காரியத்தில் லேண்ட் சம்பந்தமாக, அதாவது இட சம்பந்தமாக, தோட்டம் சம்பந்தமாக, அதே சமயத்தில் வயல்வெளி சம்பந்தமாக நம்ம இடத்த கொடுக்குறோம், இல்லை யாரேனும் இடம் கொடுக்குறா, அதற்கு நம்ம மத்தியஸ்தராக இருந்து அதை செயல்படுறோம்னா உங்கள் காரியம் வெற்றி பெற்றுடும். பூர்வீக சொத்து ஏதேனும் கொடுத்து அதன் மூலமாக பணம் வந்து புதிய இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிகள் கூட, பேசாதிருந்தவாள் கூட பேசுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கடகராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றியும் மேல் மேலும் படிக்கிறதுக்குண்டான யோகங்களும் தேடி வரும். அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கலையேன்னு சில நேரம் பெற்றவா வருத்தப்படுவா, கவலையே பட வேண்டாம். காலம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.